பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்கு தான் சொல்றேன். இத பாரு, நான் சொன்னதை கேட்டு நீ அதிகமா கற்பனை பண்ணிக்கவும் வேண்டாம், அலட்சியமாவும் இருந்துடாத. இப்படி குழந்தைங்க வச்சுக்கிட்டு விளையாடுற பொருளை எல்லாம் உனக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குமா? அதை மட்டும் நீ யோசி போ. அத்தே, எனக்கு என்னமோ இதெல்லாம் அனுப்புனவங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நல்லா வசதியானவங்களா தான் இருக்கணும். ஏன்னா இப்படி தங்க வலையில தங்க செயின் வெள்ளி கொலுசெல்லாம் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பா வசதியானவங்களா தான் இருக்கணும். சரி, கரெக்டா சொன்னேன். நானும் அதான் நினைச்சேன். இந்த மாதிரி தான் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். எனக்கு என்னமோ இத அனுப்புனவங்க மனநில சரியில்லாதவங்களா இருக்குமோன்னு தோணுது. இல்லனா சின்ன வயசுல மிஸ் பண்ண ஒரு குழந்தைக்கு இந்த வயசுல போய் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி சாமான்லாம் அனுப்புவாங்களா? அருவி போட்டுக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுடிதாரோ ஒரு சாரியோ அப்படிதானே அனுப்புவாங்க? இத வச்சு அருவி என்ன பண்ண போறா? உன் மூளைக்கு அப்படிதான் யோசிக்க தோணும். உன்னை யாரும் இங்க கருத்து கேட்கல. உன் புத்திசாலித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு ஓரமா நில்லு, அது போதும். ஆமாண்டி, ஆமா, நான் ஒரு உண்மையை சொன்னா நீங்க யாருமே ஒத்துக்க போறதே கிடையாது. அருவி விஸ்வநாதனோட பொண்ணு இல்லன்னு முதல் முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னதே நான் தான்.